சாதாரணமாகவே உலகில் விசித்திரங்களுக்கு பஞ்சமே கிடையாது. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என அவை நீண்டு கொண்டே போவதனை நாம் அறிந்திருக்கிறோம். இவ்வாறு நடக்குமா? இது நடந்திருக்க சாத்தியம் உண்டா என்று கூட நாங்கள் வியப்படைந்திருக்கிறோம். ஆம், பூச்சிகளை உண்ணும் தாவரங்கள் குறித்து தான் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பூச்சி இனங்களே தாவரங்களில் இருந்து பயன்களை பெறுவதோடு சில பூச்சி இனங்கள் தாவரங்களை உட்கொள்வதையும் அதிலிருந்து பயன்களை பெற்றுக் கொள்வதையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கு சில தாவரங்கள் பூச்சிகளையே உணவாக கொள்கின்றன. அதனாலேயே சில தாவரங்களினை பூச்சி உண்ணும் தாவரங்கள் என்றும் ஊனுண்ணி தாவரங்கள் என்றும் அழைக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் முதலில் பார்க்கக்கூடிய தாவரம் கோப்ராலிலே. இந்த தாவரத்தினுடைய பாம்பு போன்ற உருவத்தை வைத்தே இந்த தாவரத்திற்கு இந்த பெயர் வந்திருக்கலாம் எனலாம். இது உலகில் மிகவும் அரிதாக வளரக்கூடிய ஒரு வகை தாவரம். வடக்கு கலிபோர்னியாவில் பெரும்பாலும் காணப்படுகின்றது. இது ஒரு கொடூரமான தாவரம் என்றே சொல்லலாம். இதனுடைய வாசனையால் கவரப்படும் இந்த பூச்சிகள் இதன் அருகே வந்தவுடன் அவற்றை தனக்குள்ளே அடைத்துக் கொள்கிறது. ஒரு முறை இந்த தாவரத்தின் உள்ளே செல்லக்கூடிய பூச்சிகளை உள்ளே வைத்தே கொன்றுவிடுகிறது. இந்த தாவரத்தினுடைய மகரந்த சேர்க்கையே இந்த பூச்சிகளின் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது. ஆனால் காரியம் முடிந்தவுடன் அது இறந்துதான் விடுகிறது. அடுத்து பார்க்கக்கூடிய தாவரம் போர்ச்சுகீஸ் கேண்டிவ். இந்த தாவரம் ஸ்பெயினுடைய கடற்கரை பகுதிகளில் வளர்கிறது. மண்ணில் இருந்து இந்த தாவரத்திற்கு முறையான சத்துக்கள் கிடைக்காததால் இந்த தாவரம் இதை நாடி வரக்கூடிய பூச்சிகளிடமிருந்து அந்த சத்துக்களை பெற்றுக் கொள்கிறது. வழக்கமான புலால் உண்ணும் தாவரங்களைப் போலவே இதன் நறுமணத்தால் கவரப்படக்கூடிய பூச்சிகள் இதன் இதழ்களில் வந்து அமர்ந்து கொள்கின்றன. இதன் உடலில் மிசுலேஜ் எனப்படும் பிசுபிசுப்பு திரவம் இருக்கிறது. இந்த திரவத்தில் ஒட்டி கொண்ட நொடி பொழுது நிலையே வேகமாக அதன் இதழ்கள் சுருண்டு இந்த பூச்சிகளை தப்பிக்க விடாமல் செய்து விடுகிறது. இந்த பூச்சிகளை செரிமானம் செய்து தனக்கு தேவையான சத்துக்களை எல்லாம் பெற்றுக் கொள்கிறது. அந்த பூச்சிகள் முழுமையாக செரிமானம் ஆன பிறகு அந்த தாவரம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறிவிடுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய தாவரம் வீனஸ் ஃபிளைட்ரப். இதற்கு முன்பு பார்த்த தாவரங்கள் பார்க்க அமைதியாக இருக்கும். ஆனால் இது பார்க்கவே மிகவும் வன்முறையானதாக இருக்கும். இதை பார்த்தாலே டிடெக்ஸ் டைனோசர் வாயை பிளந்த மாதிரி இருக்கும். இது தெரியாமல் இதனுடைய அழகில் மயங்கி இதன் மேல் அமரும் பூச்சிகளின் நிலை அவ்வளவுதான். இதன் பாதத்தில் பூச்சிகளின் நடமாட்டத்தை உணரும் உணர் கொம்புகள் காணப்படுகின்றன. தொடர்ந்து 2-3 முறை இந்த கொம்புகளில் அந்த பூச்சிகள் முட்டினால் மட்டும் போதும், சரியான நேரம் பார்த்து இந்த தாவரம் தனது வாயை மூடிவிடும். இதனுடைய வாய்க்குள் சிக்கிய அந்த ஜீவன் அங்கேயே உயிரை விட வேண்டிய நிலைதான். அதிகபட்சம் இரையை போட்டு தள்ள 20 வினாடிகளை எடுத்துக் கொள்கிறது. இது வளரக்கூடிய இடங்களில் இதற்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் இருப்பதே இதற்கான காரணம் என்கிறார்கள். இவற்றை தவிரவும் இன்னும் ஏராளமான தாவரங்கள் இவ்வாறு ஊனுண்ணி தாவரங்களாக பெயரிடப்பட்டிருக்கின்றமையையும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.